180 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயர்களை கொடைக்கானலுக்கு பல்லக்கில் மலைப்பாதை வழியாக சுமந்து வந்த வெள்ளக்கவி கிராம மக்கள் வனப்பகுதிக்குள் உள்ள தங்கள் கிராமத்திற்கு சாலை அமைக்க வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பழங்குடிகள் மற்றும் பூர்வகுடிகள் தவிர்த்து முதன் முதலாக ஆங்கிலேயர்கள் 1845 ஆண்டு கொடைக்கானலுக்கு வர முற்பட்டனர். அப்போது தேனி மாவட்டத்தின் பெரியகுளம் சமவெளி நகரிலிருந்து மலை கிராமமான வெள்ளக்கவி கிராமம் வழியாக அந்த கிராம மக்கள் பல்லக்கில் ஆங்கிலேயர்களை சுமந்து வந்து கொடைக்கானலை மக்கள் வாழும் பகுதியாக உருவாக்க உதவி செய்தனர். அதன் பின்னர் கொடைக்கானல் நகருக்கு ஆங்கிலேயர்கள் சாலைகள் அமைத்து கிறிஸ்தவ ஆலயங்கள் எழுப்பி மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்றம் செய்தனர். மேலும் பல பழங்குடியின கிராமங்களுக்கு ஆங்கிலேயர்கள் சாலை அமைத்து கொடுத்தனர். ஆனால் 400 ஆண்டுகளாக வெள்ளக்கவி கிராம மக்கள் சாலை வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். தற்போது வெள்ளக்கவி கிராமத்திற்கு வட்டக்கானல் என்ற பகுதியில் உள்ள வருவாய் நிலத்தில் சாலை அமைக்கும் பணிகள் மாவட்ட நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் வன சரணாலய சூழல் உணர் மண்டலம் வழியாக சாலை செல்வதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டுமென வனத்துறை தெரிவித்துள்ளதால் வெள்ளக்கவி கிராம மக்கள் ஏமாற்றமடைந்தனர். வனத்துறை தங்களுக்கு சாலை அமைக்க உதவ வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர். எளிய மக்கள், சுற்றுலா பயணிகள் என அனைத்து தரப்பினரும் வந்து செல்வதற்கு மூல காரணமாக விளங்கிய வெள்ளக்கவி கிராமத்திற்கு விரைவில் சாலை அமைய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.